திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளூர் ஊராட்சியில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு ஆரம்ப பள்ளியின் புதிய வகுப்பறையை முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அப்போது மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 5 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மோப்பிரிப்பட்டி பஞ்சாயத்தில் 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தில் சாலை அமைக்கப்பட உள்ளது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திமுக மீது தமிழக மக்கள் வெறுப்பில் இருப்பதாக கழக அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா குற்றம் சாட்டியுள்ளார். மேலூர் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் பொன் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அதிமுகவிற்கு ஆதரவு அதிகரித்துள்ளதாக கூறினார். முன்னதாக நகர செயலாளர் சரவணகுமார் மற்றும் நிர்வாகிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட தாம்பரம் மத்திய மற்றும் மேற்கு பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை ஆர்கே நகர் மற்றும் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர்கள் 25 பேர் அக்கட்சியிலிருந்து அதிமுக வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். கழக மாணவரணி மாவட்ட தலைவர் ஜே சரவணகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுவண்ணாரப்பேட்டை நம்மையா மேஸ்திரி தெரு மார்க்கெட் பாரம் உள்ளிட்ட பகுதிகளில் கட்சிப் பணிகளில் சிறப்பாக பணியாற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த பாக பொறுப்பாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட வகுப்பறை கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். ஆரணி அருகே கண்ணமங்கலம் பேரூராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 24,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசு இந்து ஆரம்ப பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ரிபன் வெட்டி வகுப்பறை கட்டிடத்தை திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பள்ளி நுழைவு வாயில் மற்றும் நியாயவிலைக் கடை கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். கண்ணமங்கலம் பேரூராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நுழைவு வாயில் கட்டிடத்தையும் தொடர்ந்து 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாயவிலைக் கடை கட்டிடம் அமைப்பதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவி அம்மாவால் தொடங்கப்பட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை தினத்தையொட்டி ஈரோடு மாநகர் மாவட்ட கழக அலுவலகமான அம்மா மாளிகையில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான கே வி ராமலிங்கம் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புரட்சி தலைவியின் 76வது பிறந்தநாள் மற்றும் மகளிர் தின கொண்டாட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் வழங்கினார். சென்னை அம்பத்தூர் பாடி பகுதியில் புரட்சி தலைவியின் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தின கொண்டாட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் சுமார் 200க்கு மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.